ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் விலாக் ரேண்டம் லாக் தான் அங்கே பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில பிக்சர், பொங்கலுக்கு போயிருந்த இடம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட லைஃப் ட்ராஜடி வந்து ரொம்ப கஷ்டமான ட்ராஜடி. 10th முடித்ததுக்கப்புறம் 2-3 இயர்ஸ் என்னால் வந்து எஜுகேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. டியூ டு சம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டேமேஜான சுச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து நான் வந்து 2-3 இயர்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் மளிகை கடையில் மீன்ஸ் க்ரோ அவர் இப்போ வந்திருக்காரு, சசிகுமார் அவர் எங்கள் அண்ணன். ப்ளீஸ் கொஞ்சம் எங்கள் இவர் தான் என்னை படிக்க வச்சது. ஓகேங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து சாரி, கொஞ்சம் எமோஷ்னல் அனுபவமெண்ட். ஏன்னா 15-16 இயர்ஸ் பேக்கு, இல்லை கிட்டத்தட்ட 1998 நான் 10th முடித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அண்ணன் படிக்க வைக்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, கையில் எடுத்த ஆயுதம் ஒரே ஆயுதம், எஸ்எஸ்எம். வந்தாலே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் எஸ்எஸ்எம். இது பொருந்தும் எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ கனவுகள் ோட வந்து இந்த காலேஜில் சேர்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸ்டாஃப்ஸோட கைடன்ஸு, ஒருத்தனுக்கு என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த இதில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான், மீன்ஸ் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம நான் வரும்போது விபி வைஸ் பிரின்சிபலாக இருந்தது வந்து சிவகுமார் சார், ஐ ரிமெம்பர் தட் சார். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டான்சர், ஓ அவங்க வந்து என்னை வந்து நல்லா ஊக்குவிச்சார். அந்த மாதிரி எல்லாம் நாட் ஓன்லி டெக்ஸ்டைல்னு இல்லை, எல்லாத்துலேயும் அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸை நோட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ எங்கள் அண்ணன் வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு தயாராகிட்டார். ஸோ சீட் வேணும், என்ன சீட் வேணும், அப்போ தான் எனக்கு ஜிகேபி சாரோட அறிமுகம் கிடைச்சது. ஸோ அவர் தான் வந்து எங்களோட ஃபினான்சியல் சுச்சுவேஷனஸை பார்த்துட்டு, இல்லை ஐ வில் டூ சம்திங் அப்படின்ட்டு ஒரு ஹோப் கொடுத்து வந்து வந்தார். இப்போ அவர் வந்து பிரின்சிபல் ஆஃப் எஸ்எஸ்எம் காலேஜ், ஜிகே வாழ்வர்கள் சார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் வந்து மேக் பண்ணாங்க. ஸோ நான் வந்து இந்த 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 2 இயர்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி எனக்கு குஜராத்லேருந்து ஆஸ் அ பிக் கம்பெனி ஆசிமா டெக்ஸ்டலன்சின்னு ஒரு கம்பெனி என்னை வந்து கால் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அங்கே போனேன், எல்லாமே பேசினாங்க. அங்கே என்னென்னா, சரி இவருக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிற சிறு தயக்கம் கூட இல்லாமல், ஒரே இது என்னென்னா, தமிழியன் சவுத் இண்டியன்ஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஜாப் அண்ட் ஒர்க் டெடிக்கேட்டட் அப்படிங்கிற ஒரே ஒரு இது. மிஸ்டர் கௌரங் பாரியான்ட்டு என்னை வந்து அவர் வந்து என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு செலக்ட் பண்ணார். கௌரங் பாரியா சாரோட ஃபேஸ் கட்டு எல்லாமே நம்ம சிவகுமார் சாரோட அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் அவர் பியூர் குஜராத்தி சார். அவர் அங்கே போய் ஸ்டார்டிங்கில் வந்து ஹிந்தி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆவோ ஜாவோ பைட்டோ அது மட்டும்தான் தெரியும். மூணே வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நான் வந்து குஜராத்துக்கு பொட்டி கட்டினேன், லோக்கல் லாங்குவேஜோட பொட்டி கட்டினேன். ஸோ அங்கே வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நவஜீவன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயினை பிடிச்சோம் சென்னையில். நைட்டு தூங்கிட்டோம், காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பாகிஸ்தானுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒசாமா பின் லேடன் மாதிரி எல்லாம் என்னோடய கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அந்த பயம் எல்லாம் வந்து பயங்கரம். மீன்ஸ் லாங்குவேஜ் தெரியல, அது தெரியல, இது தெரியல, 10 ஒசாமா பின் லேடன் சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இருந்த தருணங்கள் அது. இருந்தாலும் இல்லை, இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, மாணவர்களே ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் ஹியர், இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, கொஞ்சம் வால்யூம் நான் ஏற்றிக்கிறேன், எல்லாருக்கும் தெரியணும். லாங்குவேஜ் இஸ் நாட் அ பார், ஓகேங்களா? நமக்கு வந்து தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஓகே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. ஹிந்திங்கிறது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான், வாய்ப்பு கிடைச்சா ரீச் ஆகுங்க, ஓகேங்களா? நமக்கு ஹிந்தி தெரியுதோ தெரியலையோ, விஆர் மீன்ஸ் நம்ம கற்றுக்கக்கூடிய திறமையில தான் இருக்கோம், ஒருத்தர் கூட திறமை இல்லாமல் இல்லை, ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜை வந்து ஒரு பொருட்டாக நினைக்காம எல்லாருமே வந்து போங்க. அதுக்கப்புறம் ஆசிமா டெக்ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ண, ஆசிமா டெக்ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அரவிந்த் மில்ஸ்.
த பிக்கர் பிக்கஸ்ட் மில் இன் இந்தியா அரவிந்த் மில்ஸில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட். அரவிந்த் மில்ஸில் ஒர்க் பண்ண அடுத்த இதே வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், டிப்ளமோங்கிறது சும்மா சாதாரணமாக யாரும் நினைக்காதீங்க. பிடெக் படித்தா தான் வேல்யூ கிடைக்கும், எம்டெக் படித்தா தான் வேல்யூ கிடைக்கும், பிஹெச்டி கிடைச்சா தான் ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாலும் எல்லோரும் எதுவும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, நமக்கு அஸ்திவாரம் வந்து டிப்ளமோவாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, நம்மளோட இலக்கு வந்து எப்பயுமே வந்து கரெக்டான விஷன்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே நம்ம நின்றுடக்கூடாது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு ஃபேமஸ் டைலாக் வந்து ஒரு மூவில எல்லாம் கேட்டிருப்போம், ஏழிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. அதே ஃபார்முலா தான் என்னோட இதுவும். நான் என்னைக்குமே வந்து இந்த லெவல் போதும் அப்படின்னு நினைச்சது கிடையாது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஒரு இலக்கு இன்னும் என்னுள்ள தேடுதல் இருந்துகிட்டு இருக்கிறது. அப்புறம் நம்ம பெங்களூர் சிட்டி உள்ளேயே வந்து ஒரு கம்பெனி கிருஷ்ணா மில்ஸ் இருக்கு. அந்த பொல்யூஷனை எல்லாம் தாண்டி அந்த மில் சக்சஸா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த ரவி சார். ஆக்சுவலா நான் அவரை வந்து மீட் பண்ண நிறைய டைம் போயிருக்கோம், ஏன்னா சோர்சிங் இதெல்லாம் வந்து நாங்கள் போக வேண்டியது இருக்கோம். சார் வந்து பயங்கர லெஜெண்டு, உட்கார்ந்த இடத்துலயே வந்து ஃபுல்ல கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெருமை. என்னன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் பாருங்க, 30 வருஷமா அங்க போய் ஆண்டுட்டு இருக்காரு. அதாவது சிட்டி சென்டர் ஆஃப் தி சிட்டியில பொல்யூஷன் கூட, அதான் பெங்களூருங்கிறது பெரிய அங்க போய் ஒரு இது நிர்வாக திறமை பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாம் கட்டுக்கோப்புல வச்சுட்டு எவ்வளவு திறமையை நடத்திட்டு இருக்கா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்கன்னா பேசிக் எங்க இருந்துச்சு, எஸ்எஸ்எம் காலேஜ்ல இருந்துதான். ஸோ எஸ்எஸ்எம் காலேஜ்ல படிக்கிறது வந்து பெருமை, புகழ் சேர்க்கும் ஒரு இது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டர்னிங் பாயிண்ட். சாதிக்க நினைக்க ஒவ்வொரு மாணவருக்கும் எஸ்எஸ்எம் கல்லூரிங்கிறது ஒரு மையப்பகுதி. தேங்க்யூ வெரி மச். என்னோட இதை வந்து இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டுருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆல்சோ பாய்ஸ், ஃபார் நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் பேரண்ட்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், ஆஸ் எ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஸ்டூடெண்ட்ஸு நான் வந்து இதை சொல்ல வேண்டியது இருக்குது. வாட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சேவ் வாட்டர், சேவ் லைஃப். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக வாட்டரை மிச்சம் வைக்கணும். ஸோ நாம் வந்து வாட்டரை உபயோகிக்கிறத வந்து கொஞ்சம் எந்தளவுக்கு கடிமை பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்கள், ரீயூஸ் சைக்கிள் பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆளும் வந்து ப்ராசஸிங் முடித்து மில்லுக்கு போகிறவங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீச் வந்து மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும். இது வந்து நாங்கள் பொங்கல் அன்னைக்கு ஒரு போர்ட் போயிருந்தோம், அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் இது. இதோட ஃபோட்டோஸ் இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.